அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வி சம்பந்தமான ஒரு தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக மிக ஒரு மிக மிக தேவையான ஒரு டீட்டெயிலு இது. என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வெளியிடக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரில் அதிகமான எல்லோரும் அவங்க வந்து இன்னும் நிறைய மட்டும் தெரியாமல் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க அது அவங்களுக்கு தெரியலை. ஸோ ரொம்ப பேர்த்துக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதை விண்ணப்பிக்கிறதில்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வெளியிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஒவ்வொரு படிப்புகளுக்கும் அவங்க வழங்கக்கூடிய அந்த எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் 11ஆம் வகுப்பிலிருந்து முதுகலை ஆராய்ச்சி படிப்பு வரை பயிலும் அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கும், கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர் மாணவர்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு அமௌண்ட் வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பிற்கு மேலே அவங்க படிச்சிருக்கணும், அவங்களுடைய பெற்றோர் அவங்களுடைய வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். இதுக்கு ஆன்லைன் மூலமாக வந்து அவங்க விண்ணப்பிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பின்வருமாறு அவங்களுக்கு வந்து இது வழங்கப்படுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, யூஜி இன்ஜினியரிங் கோர்ஸ் உள்ளவங்களுக்கு 40,000 ரூபா, கவர்மெண்ட் அப்ரூவலில் 45,000 ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 20,000 ரூபா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்டணம் இல்லாமல் அவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது. அடுத்து அவங்க டிஎட்டாக இருந்தாங்கன்னா 23,000 ரூபா, அவங்க பிஎட்டோ இல்லை பிஎட்லேயே வேறு எதுவும் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 49,500 ரூபாயும், அடுத்து பிபிஎட் படித்தாங்கன்னா 20,000 ரூபாயும், டிபிஇ படித்தாங்கன்னா 12,500 ரூபாயும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ நான் சொல்கிற எல்லாமே என்னென்னா, இந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அவங்க கட்டக்கூடிய கட்டணத்தை முழுவதுமாகவே அவங்க திரும்பி கொடுத்துட்றாங்க. அதான் சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் அக்ரிடட் காலேஜாக இருந்தால் 40,000 ரூபாயும், அக்ரிடட் காலேஜில் படிச்சிருந்தாங்கன்னா 45,000 ரூபாயும், கவுன்சிலிங்கில் போகாமல் இந்த மாதிரி கோட்டா இந்த மாதிரி கோட்டாவில் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20,000 ரூபாயும், கீழ்கண்ட கல்லூரி கட்டணங்கள் மாணவர்களுக்கு முழுவதுமாக வழங்கப்படுகின்றன. அவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு 2,30,000 ல் இருந்து 2,80,000 வரைக்கும் அவங்களுக்கு தராங்க பேர ஆணம். அதே மாதிரி பிடிஎஸ் படித்தாங்கன்னா அவங்களுக்கு 1 லேக், பிஎஸ்சி நர்சிங் படித்தாங்கன்னா 30,000 ரூபா, எம்எஸ்சி நர்சிங் படித்தாங்கன்னா 50,000 ரூபா, பிஃபார்ம் படித்தா 28,000 ரூபா, எம்ஃபார்ம் படித்தா 45,000 ரூபா, பிபிடி படித்தா 28,000 ரூபா, எம்பிடி படித்தா 45,000 ரூபா, பிஓடி படித்தாங்கன்னா 28,000 ரூபா, எம்ஓஐ படித்தாங்கன்னா 45,000 ரூபா, பிஹெச்எம்எஸ் படித்தாங்கன்னா 35,000 ரூபா, எம்டி ஹோமியோ படித்தாங்கன்னா 50,000 ரூபா, பிஎஸ்எம்எஸ் படித்தாங்கன்னா 30,000 ரூபா, பிஎம்எஸ் படித்தாங்கன்னா 30,000 ரூபா, பிஎன்ஒய்எஸ் படித்தாங்கன்னா 25,000 ரூபா. இதெல்லாம் பெரு வருஷத்துக்கு அவங்களுக்கு தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஏ படித்தாங்கன்னா 1,350 ரூபா தராங்க, டியூஷன் ஃபீஸ் ஒன்லி. பிஎஸ்சி பிகாம்னா 7,750 தராங்க. அடுத்து செல்ஃப் ஃபினான்ஸ், செல்ஃப் ஃபினான்சிங் படித்தாங்கன்னா பாட்னி காலேஜில் டியூஷன் ஃபீஸ் அதாவது ஃப்ரீ சீட்னா 5,500 ரூபா, பேமெண்ட் சீட்னா 18,200 ரூபா, டெவலப்மெண்ட் ஃபீஸ்னால் 1,000 ரூபா, பேமெண்ட் சீட்னா 3,500 ரூபா, டோட்டலாக 6,500 ரூபா. சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பேமெண்ட் சீட்டாக இருந்தால் 21,700 ரூபா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக வழங்குறாங்க, யார், கவர்மெண்ட். அதுபோக பார்த்திங்கன்னா, கல்வி படின்னு சொல்லி இந்த பொறியியல் மருத்துவம், நவீன ஆடை வடிவமைப்பு,
பொறியியல், மருத்துவம், நவீன ஆடை வடிவமைப்பு, கால்நடை கால்நடை வேளாண்மை மற்றும் அசார்ந்த படிப்பு, இந்த மாதிரி படிப்புக்கு எஸ்சியாக இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டுக்கு விடுதியில் படித்தாங்கன்னா 13,500 ரூபாயும், வெளியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருந்தால் 7,500 ரூபாயும் தராங்க. இது வந்து ஆண்டு இருக்குது. இதுவே எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் 1,700 ரூபா விடுதி மாணாக்கர்களுக்கும் 550 ரூபா வெளி மாணாக்கருக்கும் வழங்குறாங்க. அதே போல் 12வது படிப்பை முடிச்சு வேறு பெரிய படிப்புக்காக எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டிற்கு 9,500 ரூபாயும் டேஸ்காலராக இருந்தால் 1,000 ரூபாயும் தராங்க. இதுவே பார்த்தாங்க அவங்க எஸ்டியாக இருந்தால் 820 ரூபாயும் அவங்களே டேஸ்காலராக இருந்தால் 350 ரூபாயும் தராங்க. அதே மாதிரி இந்த தொகுதி 1 மற்றும் 2 அந்த 2 நிமிஷம் இல்லை, இந்த டாக்டரு, நர்சிங் இவங்க இல்லாத மற்ற படிப்புகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இவங்களில் எஸ்சி மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆண்டிற்கு ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா 570 ரூபாயும், அதே மாதிரி அவங்க டேஸ்காலராக இருந்தால் 300 ரூபாயும், இதே எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டிற்கு மாதம் 4,000 ரூபாயும் டேஸ்காலராக இருந்தாங்கன்னா 2,500 தராங்க. இதே 10வது வகுப்பு முடிச்சுட்டு நுழைவுத் தகுதியாக கொண்ட தொழில்நுட்ப படிப்புகளுக்காக பட்டய படிப்பு, சான்றிதழ் படிப்பு இந்த மாதிரி படித்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4,000 ரூபாயும் ஹாஸ்டலில் படித்தாங்கன்னா, அதுவே அவங்க டேஸ்காலராக இருந்தால் 2,500 ரூபாயும், இதுவே எஸ்டியாக இருந்தாங்கன்னா 380 ரூபாயும், அவளே டெக்காலராக இருந்தால் 780 வாங்குறாங்க. எஸ்டி மாணவர்களுக்கு மாதம் மாதம் இந்த அமௌண்ட் வந்து வழங்குது. இங்கே பாருங்கள் கீழே போடுறாங்கன்னா, மேற்கண்ட கல்வி படிப்புடன் மாணவர்கள் கல்வி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய கம்பல்சரி நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் முழுவதும் வழங்கப்படுகின்றன. இதுதான் இங்கேயும் போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு, இங்கே பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களின் கல்வி வளர்ச்சிக்கென பல்வேறு வகையான ஊக்கத்தொகை உதவித்தொகை திட்டங்களும் சலுகைகளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகள் பயனடும் வகையில் நடைமுறைப்படுத்த வருகிறது படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஃபஸ்ட்டு தான் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அதுதான் போட்டுக்கு பாருங்க, இத்திட்டம் ஆன்லைன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. மாணாக்கர்களே கல்வி உதவித்தொகை கோரி ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். கீழ்கண்ட, அதாவது கீழ்கண்ட படத்தை முடிய கீழ்கண்ட கல்லூரி கட்டணங்கள் மாணவர்களுக்கு முழுவதுமாக வழங்கப்படுகின்றன. யார் வழங்குறாங்க, கவர்மெண்ட் வழங்குது. ஸோ ரொம்ப பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு, அதாவது எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள், இங்கே எல்லா சலுகையுமே கவர்மெண்ட் கொடுத்துருது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க சொல்லி சொல்லுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை. ஸோ தெரிஞ்சவங்க அதை வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. ஸோ ஆயுததிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்காலர்ஷிப் வழங்குறது ஒரு இருக்கட்டும், நம்ம கட்டின எல்லா பீஸையுமே வந்து அவங்களே கட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அவங்களுடைய வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப், இன்னும் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க, நிறைய இடத்துக்கு அவங்க இன்னும் செல்லணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது முழு நேர அதாவது ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோரோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை ஃபுல் டைம் பிஹெச்டி படிக்கணும், இதில் யார் தேர்வு செய்யப்படுறாங்களோ அந்த மாணவர்களுக்கு 1 லட்சம் வரும் ஸ்காலர்ஷிப்பு பேர் ஆனமுக்கு. அடுத்து ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்பு இது யாருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்தவ மதம் மாறினவங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் செயல்படும் கட்டண விடுதியில் தங்கி பயிலும் ஆயுதராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையுடன் கூடுதலாக இதுவும் வழங்கப்படுது. ஸோ பெற்றோரோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், பார்ட் டைம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு 7,500 ரூபா வந்து வழங்குவாங்க. அடுத்து அயல்நாடு சென்று கல்வி பயில ஸ்காலர்ஷிப்பு, இதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாடு சென்று
அதுக்கு மேலே மேற்படி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கும் போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, குடும்ப வருமானம் வந்து 8 லட்சம் இருக்கணும், அதிகபட்சமாக வந்து 26 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் வரம்பு 12 லட்சமாக இருப்பின் அதிகபட்சம், அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, குடும்ப வருமானம் 8 லட்சமாக இருப்பின் அதிகபட்சமாக 26 லட்சம் அவங்களுக்கு வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப்பாக. அதுவே குடும்ப வருமானம் 12 லட்சமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 24 லட்சம் ஸ்காலர்ஷிப்பாக வழங்குவாங்க. அடுத்து, மாணவர்கள் சேர்க்கை பெறும் பல்கலைக்கழகங்கள் ஓஎஸ் தரவரிசையில் 1000 வரை தரம் பெற்றிருக்க வேண்டும், அவங்க 1000க்குள்ளே இருக்கணும். ஓவர்சீஸில் வந்து ரேங்கில் 1000க்குள்ளே இருக்கணும். அடுத்து, கல்வி உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கும் ஆண்டின் ஏப்ரல் முதல் நாளில் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு 35 வயதிற்குள்ளும் முழு நேர முனைவர் ஆராய்ச்சி மற்றும் அதற்கு மேல் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்கள் 40 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். ஸோ இவ்வளவு ஸ்கீம் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைகள் மூலமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே இருக்கு, தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அங்கே போய் கேட்டுக்கிறலாம். ஏதாவது டவுட்னாலும் இந்த கீழே நம்பர் கேட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்காலர்ஷிப் வருது, இவ்வளோ ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அவங்க கூட படிக்கிற நண்பர்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக கவர்மெண்ட் பண்ணக்கூடியது தான் இது எல்லாமே. ஸோ எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இவ்வளோ ஸ்கீம் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், படிங்க. தேங்க்யூ.